வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் கெப்பாசிட்டர் உள்ள ஸ்லோ ஸ்பீட் மோட்டார், இந்த மோட்டார் வந்து எப்படி வாட்டர் சீல் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்றாங்க. பாருங்கள், இந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி ஃப்ரீயாக சுத்தவே கூடாது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம கழட்டணும், கழட்டிட்டு அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து A to Z போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டூம் சைடை நம்ம கழட்டணும், அதாவது பம்ப்பு சைடு, பம்புடைய டூமை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணலை, அழகாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறனோ அது அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இது பண்ணியிருக்கேன், ஒரு ஈஸியாக ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த மோட்டர் மெக்கானிக் மோட்டர் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அருமையான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில், பாருங்கள். ஓகே, இந்த டூம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணால் வாட்டர் இருந்துச்சுன்னா வாட்டர்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டர்லாம் இது பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது வந்துட்டு இம்பலரு. இந்த டூம்லாம் ஏதாவது ரொம்ப தேஞ்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஓரிங்லாம் சாரி, இந்த கேஸ்கெட்டு வந்து பேக்கிங் பேஸ்ட்டு, இந்த பேக்கிங் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம போடவே தேவை கிடையாது. இருக்கிறத அதாவது அந்த பேக்கிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்ருங்க. அதை வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த இம்பலர் வந்து எப்படி கழட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இதை வச்சு நெம்புனீங்கன்னா ஈஸியாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா புல்லர் யூஸ் பண்ணுங்கள். புல்லர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் புல்லர் வந்து எப்படி யூஸ் பண்ணி கழட்டணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளியை வச்சு நான் எடுத்ததுனால ஈஸியாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்டரில் ஒரு இது மாதிரி இருக்கும், டூம் மாதிரி, அதையும் நம்ம கழட்டிட்டோம். இல்லை பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாமே வந்து சுரண்டி இதை எடுத்து தான் ஆகணும். இந்த பேக்கிங் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ காட்டர் இருக்கும். அந்த கீ காட்டரை எடுத்து பத்திரமாக வச்சுக்கணும். இதில் வந்து SS சாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாஃப்ட் டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு சில சாஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா துருப்பிடிச்சு அரித்து போயிருக்கும், ஆனால் வந்து இதில் வந்து அரிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த நிலா கீ காட்டர்னு சொல்லுவாங்க இது பேர். இந்த கீ காட்டரை வந்து நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், இது மிஸ் ஆகிடக்கூடாது. அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சில இடத்துல கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மோட்டர் போல்ட்டை வந்து நம்ம கழட்டணும். மோட்டர் போல்ட்டை கழட்டிட்டு இந்த அதுக்கு முன்னாடி இந்த ஃபேனை எல்லாமே கழட்டிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோட்டர் சைடு மட்டும் அப்படியே வந்து உருவி எடுக்கணும். ரோட்டர் சைடு மட்டும் உருவி எடுத்த பிறகு காயில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல், அதாவது கோரு மோட்டருடைய கோர் வேண்டிங்க மட்டும் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த காட்டர் பின் வந்து எடுத்துடுறேன். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மோட்டர் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அந்த ஃபேன் வந்துடும், கூலிங் ஃபேனு. ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் போல்ட் எல்லாமே வந்து கழட்டிட்டு நம்ம அந்த ஷாஃப்ட் எட்ஜில் வந்து நம்ம தட்டினோம் அப்படின்னா அழகாக வந்து இந்த ரோட்டர் தனியாக கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஆயில் சீல், அதாவது அது வந்து மூணு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று ஒரு சில இடத்துல ஆயில் சீல்னு சொல்கிறாங்க, மெக்கானிக்கல் சீலு அப்படி இல்லைன்னா வாட்டர் சீல். என்னுடைய ஒரிஜினல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சீலு, அதுதான் வந்து மெக்கானிக்கல் சீல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாட்டர் சீலு. என்னுடைய டெக்னிக்கல் நேம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல் தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் வந்து அந்த மூணுமே சொல்லியாச்சு. உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி டைப்பில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோட்டருடைய போல்டு எல்லாமே வந்து 4 போல்ட் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா பம்பு சைடில் இருக்கிற போல்டு மட்டும் கழட்டி ரோட்டர் உருவ வேண்டியது தான். இந்த அவுட்டர் சைடு இந்த கூலிங் ஃபேன் சைடில் வந்து கழட்ட தேவையில்லை, ஏன்னா அந்த சைடு நமக்கு வேலையே கிடையாது. இது வந்து தண்ணி ஸ்லோவாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும்தான் நம்ம ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா போல்டும் கழட்டின பிறகு
தட்டி எடுத்துக்கலாம். தட்டும்போது டைரெக்டாக வந்து ஹேமரில் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு உட்டன் பீஸ் கட்டாய் வச்சு தான் தட்டணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்டு சடிஞ்சிச்சின்னா ரொம்ப ப்ராப்ளம். தென் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த சுவிட்சை வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணோம். இது உங்களுக்கு வீடியோ கட்டுறதுனால நான் தாறுமாறாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சேஃப்டியாக வந்து ரிமூவ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்ளிப்பை வந்து ஒன்று இருக்கும், சர்க்ளிப்பை வந்து ரிமூவ் பண்ணோம். சர்க்ளிப் பிளேயரை யூஸ் பண்ணி இந்த சர்க்ளிப் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் சீல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புதுசு போட முடியும். ஓகேங்களா, இந்த சர்க்ளிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ரப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ரப்பர் ரிமூவ் பண்ண பிறகு தான் வந்து நமக்கு இந்த ஆயில் சீலு தனியாக வரும். இந்த மோட்டாரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சாஃப்ட் அப்படின்னு சொல்லி மேலேயே வந்து ஸ்டிக்கரே ஒட்டியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆனால் எஸ்எஸ் சாஃப்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, இந்த ஓரிங் மாதிரி இருக்கும், இந்த ரப்பர் வந்து நம்ம கழட்டின பிறகு தான் பார்த்திங்கன்னா அல்சீல் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட்டு. இதை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயே ஒரு கட்டையை வச்சு நம்ம தட்டினோம் அப்படின்னா அழகாக இந்த ரோட்டர் வந்து வெளியே வந்துடும். அதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங் மாதிரி ரவுண்டாக பீங்கா மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க ஓரிங்கு. ஸோ அதுக்கு மேலே அந்த பீங்கா மாதிரி வரும். அதெல்லாம் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி கட்டையை வச்சு தான் தட்டணும் எப்பயுமே. டைரெக்டாக ஹேமரில் தட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாஃப்ட் சடிஞ்சுது அப்படின்னா நமக்கு இம்ப்ளர் உக்காரத்துக்கு வாய்ப்பு கம்மி. இம்ப்ளர் டூமில் உறையும், இந்த மாதிரி இம்ப்ளர் வந்து அலைன்மெண்ட்டு தப்பாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து சாஃப்ட் மட்டும் என்றைக்குமே சுற்றியில் தட்டக்கூடாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்லாம் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணி அப்படியே மாட்ட வேண்டியதான். இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓரிங் மாதிரி இருக்குன்னு சொல்லலையா, அது இந்த மாதிரி திருப்பிளை வச்சு லைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு தட்டு தட்டினோம் அப்படின்னா அது பிடிங்கிட்டு கீழே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பழசு. இதை எடுத்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபால்ட்டு வராது. ஒரு சில வாட்டர் சீலில் பார்த்தீங்கன்னா இதில் செட் ஆகாது. ஸோ அப்படி செட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத மட்டும் நம்ம புதுசு போட்டுக்கலாம். செட் ஆகாத பட்சத்தில் மட்டும்தான், செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் புதுசே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பம்ப் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த இடத்த ரொம்ப க்ளீன் பண்ணிருந்தோம். ராஜா அது வந்து 19 mm ராஜா சீல் ஓப்பன் டைப்பு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக இப்போ ஓப்பன் டைப் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னத்த ஃபிக்ஸ் பண்ணணும், எதையுமே ரோட்டர் எதுவுமே மாட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங்கை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங்கை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்படி வந்து உட்காரணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பழைய சீல் தான் இதுக்கு வந்து செட் ஆச்சு. பழைய அந்த நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஏன் அப்படின்னா புதுசு வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. ஸோ அதனால் இதை வந்து எடுத்து வச்சுட்டு நாம் பழசை மட்டும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சீல்லாம் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது மேக்ஸிமம் இது தெரியாது. ஓகேங்களா, அந்த ஸ்ப்ரிங்கோடைய டென்ஷன் குறைஞ்சிரும். அந்த ஸ்ப்ரிங்கோடைய டென்ஷன் குறைஞ்சதுன்னா தண்ணி இழுக்காது. ஸோ இதை வந்து இப்படி வர மாதிரி நம்ம போடணும். ஓகேங்களா, ஓகே. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாஃப்ட்லாம் தெளிவாக க்ளீன் பண்ணியாச்சு, சர்க்ளிப் காடி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கு. ஓகே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்டை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம சாஃப்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நான் கட்டையில் வச்சு தட்டி ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சீலை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வித் சர்க்ளிப்போடைய சப்போர்ட்னால். இப்போ வந்து லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணணும், ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக ரொம்ப அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் வந்து இருக்காது, ஈஸியாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆயில்ஸில். ஓகே, இதோட அந்த ரப்பரோட சேர்த்து வச்சு நான் அழுத்திட்டேன். அழுத்தின பிறகு ஒரு சின்ன ஒரு பைப்பை வச்சு அழுத்தினீங்கன்னா ஒரு ஸ்டெப் கீழே இறங்கும், இறங்கினுச்சு அப்படின்னா அதோட பிடிச்சிக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்ளிப்பை வந்து எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி போட்டுடலாம். சர்க்ளிப் பிளேயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த சர்க்ளிப் வந்து கண்டிப்பாக போடணும். சர்க்ளிப் வந்து நீங்கள் போடல அப்படின்னா வாட்டர் ஜெயில் ரன்னிங்கில் மேலே கொஞ்சம் நவுந்து வந்துச்சுன்னா தண்ணி வந்து திரும்ப இழுக்காது. ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டெப்பில் போய் உட்கார்ற வரைக்கும் நம்ம சர்க்ளிப்பை அழுத்தி விடணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. உட்காரல அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினிங்கன்னா அந்த ஸ்டெப்பில் போய் உட்காந்துடும். உட்காந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி மோட்டர் பாடியில் வந்து இந்த பம்பை மாட்ட போகிறோம் போல்டு போட்டு. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இப்போ வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் வந்து பண்ணலாம் இதை, அப்புறம் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு ஈஸியாக வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம். என்ன நம்ம பழைய ஆயில்ஸில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் கடையில் வாங்கி மாட்டிக்க வேண்டியதான். ஆனால் மாட்டும்போது வந்து சரியாக ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத மாட்டணும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாப்லேருந்து பம்ப்பு வந்து ஃபில் ஆகும்போது ஷாப்லேருந்து வாட்டர் லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கவனமாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்போடைய இந்த ஷீல்டு பார்த்திங்கன்னா இப்படி வைக்கணும். அதோடய பொசிஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து மார்க் பண்ணுறது சிறந்த முறை. இல்லை அப்படின்னா மார்க் வந்து அதாவது பொசிஷன் வந்து மறந்துடுவீங்க ஒரு சில பேர். நான் இதில் என்ன ஒரு புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ளூ கன்னை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வருமா அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு டெஸ்ட்டு தான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் செக்ஷன்லேயே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. துளி வாட்டர் லீக்கேஜ் கூட அதில் வந்து இல்லை. ஸோ மேலே இருக்கிற அந்த இது போட்டிருக்கோம் இல்லையா, கேஸ்கட் பேப்பர் சார்ட் வெட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கீ கார்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இம்ப்ளர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூகன் யூஸ் பண்ணேன் இல்லையா, அது வந்து நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா டைட் வைக்கலாம். வாட்டர் லீக்கேஜ் எதுவுமே துளி கூட இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கீ கடியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீல்டை எடுத்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடைய பொசிஷனுக்கு கரெக்டாக வைக்கணும். ரொம்ப முக்கியம், பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, கரெக்டாக அதோடய பொசிஷன் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இம்ப்ளர் வந்து எந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கழட்டும் போது பார்த்துக்கணும். இது வந்து டைட்டாக லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே லூஸாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் ஃபெவிக்கிக் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்குவேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த எஜ் டூமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது எஜ் டூமை ஃபிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா போல்டு போட்டு நம்ம டைட் வைக்கணும். டைட் வைக்கும்போது அடியில் இருக்கிற அந்த ரோட்டார் ஃபேன் சைடு வருது பார்த்தீங்களா, அந்த ஷாஃப்ட்டை சுற்றிக்கிட்டே டைட் வைக்கணும். டைட்டாக அதாவது பிடிக்குதா டூமில் ஏதாவது உறையுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு சில பேர் மோட்டர் ரன்னிங்லேயே கூட டைட் வைப்பாங்க, அந்த மாதிரியும் வைக்கலாம். வாட்டர் ஃபில் பண்ணி தான் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டைட் வச்சுட்டு பின்னாடி ரோட்டர் சைடு வந்து அந்த ஃபேன் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு நான் டைட் வைப்பேன் ஏதாவது பிடிக்குதா அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு போல்டையும் மாற்றி மாற்றி டைட் வச்சு அதோடைய பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இது பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள். மெக்கானிக் அதாவது வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஓகே. பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இப்போ வேலை கற்றுட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக மிக்ஸி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கவங்க பெருசாக வந்து எடுக்கிறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காய் பைண்டிங் அதெல்லாம் வந்து போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைட் பண்ணுறேன். அதே சமயத்தில் அந்த சைடில் ஷாஃப்ட்டில் வந்து ரோட்டரை வந்து சுற்றி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டைட் வச்சிட்டேன். இப்போ வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறேன். இதில் வந்து நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, என்ன பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்கு ரிசல்ட்டாக காட்டுறேன். இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறேன். அடியில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுவேன். துளி லீக்கேஜ் கூட வர கிடையாது. ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து இந்த வேலை முடிஞ்சுது. பாருங்கள், இந்த சைடு வந்து வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பிளேஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறமே
நான் பார்த்தேன், தண்ணி எக்ஸ்ட்ராக்கிறதுலாம் கொஞ்சம் வெளியே தள்ளிட்டேன், ஏன் அப்படின்னா எல்லாம் உழுதுகிட்ருக்கோம். ஸோ ஓகே, இப்போ எல்லாமே தொடச்சிட்டு அந்த பிளேஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆயிரும். அதுதான் வந்து டைமிங்க்கு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் வந்து நான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. ஸோ அந்த லீக்கேஜ் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு. வந்து பார்க்கக்குள்ளே ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, அந்த பம்பு கடையை வந்து சொட்டுன்னு ஏதாச்சும் வாட்டர் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லீக்கேஜ் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாஃப்ட் சந்தில் இந்த சைடில் வந்து நமக்கு லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக வந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபால்ட் இருக்கக்கூடாது. வாட்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆயில் சீல் போட்டதில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து நான் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வாட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதேமாரி மாற்றி பாருங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.